இந்த உலகத்திலே அழகான ஒரு வார்த்தை, இனிமையான வார்த்தை எது அப்படின்னு என்ன கேட்டால் அது என்னுடைய பெயராக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதுபோல தான் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பேரை யாராவது தவறாக உச்சரித்தாங்கன்னா அது நமக்கு சங்கடமாக இருக்கும். அந்த இடத்துல அந்த பேருக்கான முக்கியத்துவம் அவ்வளோ முக்கியமாக இருக்குது. நம்ம ஐடென்டிட்டி கார்டில் எப்படி ஒரு நல்ல ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுபோல் நம்முடைய பேர் ஸ்பெல்லிங் எல்லாமே நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளோ தான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு நம்ம ஆதார் கார்டு ஃபோட்டோ மாத்திரம் எடுத்தோன்னா அது அப்படி தான் இருக்கும், அது எப்படியோ தெரியல. ஆனால் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆண்டவர் எப்பொழுதுமே பெயர்களை மாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் பெயர் மாற்றுதலை எப்படின்னா அடையாளங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். யாக்கோபு என்கின்ற பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். அப்போ அந்த அடையாளத்தை மாற்றுகிறார், தேவ ஜனமாக மாற்றுகிறார். அதே யாக்கோபுக்கு ராகேல் குழந்தை பிறந்ததுமே பெனோனி என்று பெயரிடுகிறார். அவள் மறிக்கின்றாள், சன் ஆஃப் சாரோ பெனோனி என்று பெயரிடுகின்றாள். அவங்க அப்பா வராது, அப்பா வந்ததுமே பெனோனின் பேர் வச்சிட்டாளே, துக்கத்தின் மகனாக இருக்கின்றானே என்று சொல்லி பெஞ்சமின் என்று பெயரை மாற்றுகிறார், சன் ஆஃப் சவுத் என்று மாற்றுகின்றார். அப்படியே நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது கடவுள் ஆபிராமை ஆப்ரஹாம் என்று மாற்றுகின்றார். எக்ஸால்டட் ஃபாதர் பிகம்ஸ் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். பிள்ளையே பெறலை, ஆனால் அதுக்குள்ள அடையாளத்தை மாற்றுகிறார். ஆனால் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நமக்குள்ளே என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஆண்டவர் வச்சிருக்கார், சாராய் மை பிரின்சஸ் பிகம் சேரா மதர் ஆஃப் நேஷன்ஸ். அந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் ஹீ ஹஸ் கெப்ட் அ பர்பஸ் இன்னர். அப்படி தாங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோவான் முதலாவது அதிகாரத்தில் 42 வசனத்தை நாம் பார்ப்போமே, ஆனால் இனி நீ சீமோன் என்று அழைக்கப்படாமல் கேபா என்று அழைக்கப்படுவாய், கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் என்று சொல்லப்படக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். ஏன் தெரியுங்களா, ஆண்டவருக்கு தெரியும் பேதுருக்குள்ளே என்ன கெப்பாசிட்டி இருக்குது. ஆண்டவர் அந்த பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது சைமன் பிகம்ஸ் பீட்டர், அவனுக்குள்ள ஒரு ராக் இருக்குது. மணலாய் இருந்தவனை கல்லாக மாற்றி அந்த கல்லின் மீது ஒரு சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்ம அடையாளத்தையும் மாற்றாமல் இருப்பாரா? ஆண்டவருக்குள்ளாக நாம் இந்த நாளை துவங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தவன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். முதல்ல பயப்படாதே, ரெண்டாவது உன்னை மீட்டு கொண்டேன், மூன்றாவது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நான் யாருடையவன் என்று. இன்னைக்கு நான் ஏன் பயப்படணும், ஏன்னா நான் அவருடையவர், என்னை சிருஷ்டித்தவருடையவர். அவர் எனக்கு இப்போ ஒரு பேரை வச்சிருக்காரு, அவர் இந்த பேரை வச்சு என்னை அழைக்கும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு மாத்திரம்தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பது நமக்கு நலம். அந்த ஒரு விசுவாசத்தோடு பயத்தை ஒதுக்கிவிட்டு பயப்பட வேண்டாம். நம்மை மீட்டு கொண்டவர் ஒருவர் இருக்கின்றார், நமக்கு நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.